ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க முத்துமதன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சிடேஷன் நம்பர். அதுக்கு முன்னாடி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தான் என்னன்னு பார்த்தோம், அதை கண்டினியூ பண்ணி வந்தது தான் என்னது ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். அதோட டைப்ஸும் இருந்தது ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு. அப்போ அந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷனுக்கு நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேவா? அதுதான் நீங்க தம்ப்நெயில்லையும் பார்த்துருப்பீங்க. என்னது அப்படின்னா, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளை சமன் செய்தல். தமிழ்ல சொல்லணும்னா இங்கிலீஷ்ல பேலன்சிங் த ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ ஒரு ரியாக்ஷன் கொடுக்க போறாங்க, அது வந்து என்னவா இருக்கு, அன்பேலன்ஸ்டா இருக்கு. அதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப பேலன்ஸ் பண்ண போறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டூ டைப்ஸ்ல பண்ணலாம். ஒன்னு என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு ஒரு டாபிக்கே பார்த்துருக்கோம். அப்போ அந்த பேஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அதுக்கடுத்து இன்னொரு மெத்தட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அயன் எலக்ட்ரான் மெத்தட். அப்போ தமிழ்ல சொல்லணும்னா, ஆக்சிஜனேற்ற எண் முறையில நம்ம ஒரு சமன்பாடை சமன்படுத்த போறோம். அயனி எலக்ட்ரான் முறையில மூலமாகவும் அதை நம்ம சமன்படுத்தலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டும் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் பிரின்சிபல் தான், ஒரே தத்துவமா தான் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த தத்துவம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் டொனேட்டட் பை ரெடியூசிங் ஏஜென்ட். ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன பண்ணும், ஆக்சிடைஸ் பண்ணும். ஓகேவா? இந்த வேர்டு கொஞ்சம் குழப்பிடக்கூடாது. ஆக்சிடைஸ் பண்றதை நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். அப்ப ஆக்சிடேஷன்னா என்னது, எலக்ட்ரானை லூஸ் பண்றது. ஓகேவா? அதான் டொனேட் பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப எலக்ட்ரானை டொனேட் பண்றதும் எலக்ட்ரானை கெயின் பண்றதும் எங்கதான், ஒரே ஈக்குவேஷன்ல தான் நடக்கும். ஸோ ஈக்குவலா தான் இருக்கும். இது எவ்வளோ டொனேட் பண்ணுதோ அவ்வளோ இதை தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கெயின் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ரெண்டும் ஈக்குவல்ங்கிறதுனால நம்ம அதை ஈக்குவல் பண்றது தான் என்னது அப்படின்னா, இந்த ரெண்டு மெத்தடுமே அந்த ஈக்குவல் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேலன்ஸ் பண்ணுவோம். சரியா? தமிழ்ல சொல்லணும்னா ஆக்சிஜன் ஒடுக்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆக்சிஜன் ஒடுக்கினா என்ன பண்ணும், ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணும். சரியா? அப்ப ஆக்சிஜன் ஏற்றம் பண்ணச்சுல எலக்ட்ரான்ஸ் வந்து இழக்கதான் செய்யும். சரியா? அப்ப ஆக்சிஜன் ஒடுக்கி இழக்கப்படும் போது என்னது, எலக்ட்ரானின் எண்ணிக்கையை. அப்ப இழக்கப்பட போறது ஏற்றுக்கொள்ளும்ல, இது எவ்வளவு இழக்குதோ அதை தான் நம்மளால அதே ஈக்குவேஷன்ல ஏத்துக்கிட முடியும். எப்போ அப்படின்னா ஆக்சிஜன் ஏற்றி ஏத்துக்கிடும். ஓகேவா? அப்போ இது இழக்கிறது தான் இது ஏத்துக்கிடுது. ஸோ ரெண்டையும் நம்ம என்ன சொல்லணும், ஈக்குவேட் பண்ணலாம். ஓகேவா? அதான் ஈக்குவல் டு சமம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப இந்த பிரின்சிபல்ல தான் சொல்லுது. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட்ல தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்தியா இருக்கும். ஸோ அதை தனியா பார்க்கலாம். அப்ப இந்த வீடியோ மெயினா உள்ளது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் மூலமா நம்ம எப்படி கொடுத்துருக்க அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஃபைவ் ஸ்டெப் மூலமா பேலன்ஸ் பண்ண போறோம். ஓகேவா? அந்த ஃபைவ் ஸ்டெப்பை நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஓகே, அப்ப நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அதாவது சமன்படுத்தப்படாத ஒரு வினை கொடுத்துருக்காங்க, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெரஸ் சல்ஃபைட், பொட்டாசியம் பெர்மாங்கனேட், அதுக்கப்புறம் சல்ஃபியூரிக் ஆசிட், H2SO4. ஓகேவா? இது எல்லாமே ரியாக்ஷன் நடந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. இது ஏன் நம்ம அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷன் சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கே பாருங்களேன், எஃப்இ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், வினைப்படு பொருட்கள், ரியாக்டன்ட், இத ப்ராடக்ட், ஈக்வே அந்த அரோமாக்கு அங்கிட்டு இருந்த ப்ராடக்ட், அதாவது வினை விளை பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ எஃப்இ வந்து ரியாக்டன்ட்ல ஒண்ணுதான் இருக்கு, ஆனா ப்ராடக்ட்ல ரெண்டு இருக்கு. ஸோ இதுவே வச்சு நம்ம சொல்லிடலாம், இது என்னது, அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், அதாவது சமன்படுத்தப்படாத வினை. அப்ப இதை சமன்படுத்துறது தான் நம்மளோட டாபிக்கே. ஓகேவா? அப்போ அதை எப்படி சமன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் அவுட் விச் அண்டர்கோ ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன். அப்போ இந்த ரியாக்ஷன்ல எது ஆக்சிடேஷன் நடக்கு, எது ரிடக்ஷன் நடக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தமிழ்ல சொல்லணும்னா, ஆக்சிஜன் ஏற்றம் ஆக்சிஜன் ஒடுக்கும் அடையும் வினை பொருளை கண்டறிய. அப்போ வினை பொருளை கண்டறிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எதுல இருந்து எதுக்கு நடக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திரும்ப எழுதிக்கலாம். ஏன்னா இந்த ஈக்குவேஷனை நம்ம கடைசி வரைக்கும் கொஞ்சம் பார்த்தாதான் ஆகணும். கடைசி வரைக்கும் மீன்ஸ் முதல் ஒரு மூணு ஸ்டெப்பு கிட்ட இந்த ஈக்குவேஷன் நமக்கு அப்படியே மெயினாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஓகேவா? அப்போ இங்கே நான் திரும்ப எழுதுறேன். எழுதி அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதே ஈக்குவேஷன் நான் திரும்ப எழுதுறேன், FeSO4 பிளஸ் KmNO4 பிளஸ் H2SO4 யூஸ் Fe2SO4 ட்வைஸ் பிளஸ் MnSO4 K2SO4
கஷ்டம். ஓகே, இப்போ நம்ம எப்படி ஆக்சிடேஷன் அதுக்கப்புறம் ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம இங்க மெயினா பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட் தெரிஞ்சிருந்ததுன்னா தெரியும், எப்படி ஒரு சேர்மம் அதாவது ஒரு காம்பவுண்ட்ல உள்ள ஒரு அயான் மட்டும் ஆக்சிடைஸ் ஆயிருக்கா ரெடியூஸ் ஆயிருக்கா ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தெரியாத ஒரு இதை எக்ஸ்னு எடுத்துக்குவோம், மித்ததெல்லாம் அதோட ஆக்சிடேஷன் நம்பர் அது ஆக்சிடேஷன் ஸ்டேட் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அதை ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிறது தான் என்னது அந்த தெரியாத ஒன்னோட ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். இங்க பார்த்தோம்னா எஃப்இக்கு நமக்கு தெரியாது, ஸோ மிச்சம் ரெண்டும் தெரியும். அப்போ சல்ஃபருக்கு மட்டும் தனியா பார்க்கலாம், இல்லைன்னா எஸ்ஓ ஃபோர்னு மொத்தமா சொல்லிடலாம். அப்போ எஸ்ஓ ஃபோர்னால எப்பவுமே 2-, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு -2 தான். ஆனால் ஆக்சிஜன் -2 ஏன் நம்ம டோட்டலாக எஸ்ஓ ஃபோருக்கே 2- சொல்றோம் அப்படின்னா, ஆக்சிஜன் -2 அப்போ 4 times இருக்கு அப்படின்னா என்ன வரும், 4 × 2 = 8, அப்போ -8. சல்ஃபருக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா +6, ஸோ +6 - 8 அப்படின்னா -2 தான் வரும். ஸோ எஸ்ஓ ஃபோர்னால எப்பவுமே 2-ங்கிறதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக போட்டு கூட செய்யலாம். அப்போ எஸ்ஓ ஃபோர் 2- அப்படின்னா மிச்சம் இருக்கிற எஃப்இ +2 தான் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா, ஸோ எஃப்இ தான் நமக்கு இங்கே தெரியாத காம்பவுண்ட். ஓகேவா, அப்போ எஃப்இ வந்து ஃபர்ஸ்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. இங்கே பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல பார்த்தோம்னா பெர்மாங்கனேட்ல கேஎம் தெரியும் நமக்கு, கே தெரியும், அதாவது பொட்டாசியமுக்கு +1, அதுக்கப்புறம் மேங்கனீஸ் தான் தெரியாது, ஸோ எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஆக்சிஜனுக்கு -2, -2 × 4 என்னது -8 = 0, ஏன்னா பவர்ல ஒண்ணுமே இல்லையா. ஸோ -8 + 1, ஸோ x - 7 = 0 வரும். அப்போ x = அப்படின்னா +7, அப்போ மேங்கனீஸ்க்கு +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகேவா, அதுக்கடுத்து சல்ஃபூரிக் ஆசிட் பார்க்க கூடாது, ஏன்னா சல்ஃபூரிக் ஆசிட்க்கு நமக்கு ஃபுல்லாவே தெரியும், ஹைட்ரஜன் தெரியும் 1, சல்ஃபூருக்கு +6, ஆக்சிஜனுக்கு -2. ஓகேவா, அப்போ ரியாக்டன் சைட்ல ரெண்டு இதை பார்த்தாச்சு, அதே மாதிரி அப்போ அதுக்கு ஆப்போசிட்டா ப்ராடக்ட் சைட்லையும் பார்க்கணும். அப்போ ரியாக்டன்ல எஃப்இக்கு பார்த்துருக்கோம், அப்போ ப்ராடக்ட்லையும் ஃபர்ஸ்ட் எஃப்இக்கு பார்த்துருமா. அப்போ எஸ்ஓ ஃபோர்னா 2- தெரியுமா, அப்போ எஸ்ஓ ஃபோர் 2 எஃப்இக்கு வந்து தெரியாது, ஸோ 2 times எஃப்இ இருக்கிறதுனால 2x ப்ளஸ் எஸ்ஓ ஃபோருங்கிற 2- போட்டுடலாம், அது 3 times இருக்கிறதுனால (3). ஓகேவா, (=0), ஏன்னா பவர்ல 0 ஒன்றுமே இல்லைங்கிறதுனால. அப்போ 2x - 6 = 0, அப்போ 2x = +6, x = 3, ஸோ 6/2 = 3. ஓகேவா, அப்போ எஃப்இ வந்து இங்கே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், மேங்கனீஸ்க்கு தான் இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், +4 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எம்என்எஸ்ஓ ஃபோர் என்ன ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா எஸ்ஓ ஃபோர் எப்பவுமே 2-, ஸோ எம்என் +2 தான் இருக்கும். ஓகே, அப்போ இங்கே எஃப்இ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்இ கூட கம்பேர் பண்ணும். அப்போ எஃப்இ என்ன ஆயிருக்கு, +2 இருந்து +3 ஆக்சிடேஷன் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ்னா ஆக்சிடேஷன் நடந்திருக்குன்னு அர்த்தம். எம்என்க்கு பார்த்தோம்னா +7 இருந்து +2 டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ ரிடக்ஷன். சரியா, அப்போ எத்தனை எலக்ட்ரான் தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே +7 இருந்து +2, அப்போ 5 electrons என்ன ஆயிருக்கு, கெயின் பண்ணியிருக்கு. இங்கே +2 இருந்து +3 1 electron என்ன பண்ணியிருக்கு, லாஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா, அப்போ இதுதான் என்னது ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா, என்னென்ன காம்போன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷனை பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ்ட் = நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின். அதானே இதே ரியாக்ஷன் தான். அப்போ எவ்வளோ எலக்ட்ரான் ஒரு ஆக்சிடேஷன் நடந்த இடத்துல இருந்து ஆக்சிடேஷன் நடந்தால் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகும், அப்போ அந்த எலக்ட்ரான் லாஸ் ஆன எலக்ட்ரான் தான் ரிடக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போய் கெயின் ஆகுது. ஓகேவா, ஸோ ரெண்டும் என்னதுதான் ஈக்குவல் தான் அதே ரியாக்ஷன்ல. ஸோ அதை எப்படி ஈக்குவேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை நான் இதுல வச்சே நமக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்னன்னு பாருங்க. ஓகே, அப்ப இங்க 1 electron தான் என்ன ஆகுது, ரெண்டு இடத்துலையும் நமக்கு அந்த இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க 5 electron வருது, அப்போ நம்ம டோட்டல் எலக்ட்ரான் சேமா இருக்கணும். அப்போ இங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 இங்க என்ன நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அப்போ ஆக்சிடேஷன் நடந்த இடத்துல 5 இந்த 2 sides நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிருக்கலாம். ரிடக்ஷன் நடந்த இடத்துல 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன் 1 அப்படின்னா 2 ஈக்குவேட்டா இருக்குமா, அப்போ 5 × 1 = 5 தான். ஸோ இங்கே மட்டும் நம்ம 5 மல்டிப்ளை பண்ணா போதும், அப்போ 5 FE வரும். இங்கே 5 FE2 வரும். ஓகேவா, அப்போ இங்கே நம்ம 1 பண்ணணுமா, 1 பண்ணாலும் ஒன்றுதான், பண்ணாட்டி ஒன்றுதான். MnSO4 அப்படியே தான் வரப்போகுது, KMnO4 அப்படியே தான் வரப்போகுது. ஓகேவா, இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாவது ஸ்டெப். நான் ரெண்டாவது ஸ்டெப்பையும் சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகேவா, அப்போ தேர்ட் ஸ்டெப்பை தான் நம்ம திரும்ப எழுத வேண்டியிருக்கும். ஏன்னு பார்த்தோம்னா தேர்ட் ஸ்டெப்பு தான் நம்ம
இப்போ போட்ட அந்த ஃபைவால மல்டிப்ளை பண்ணியிருக்கோமா, அந்த மல்டிப்ளை பண்ணதை வச்சு ரியாக்டர் அண்ட் ப்ராடக்ட் சைடை நம்ம ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இதை வச்சே பாருங்க, எஃப்இ வந்து டூ டைம்ஸ் இருக்கு. ஸோ டூ இன்ட்டு ஃபைவ் டென் ஆயிரும். அப்போ நம்ம எஃப்இ இங்கே என்ன தான் போட்டாலும் டென். அப்போ டென் போடுறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், டூவால் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கா? ஓகேவா? அப்போ இங்கே நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணாதான் கண்டிப்பாக எஃப்இ வந்து என்னதான் ஆகும், பேலன்ஸ் ஆகும். ஸோ டென் எஃப்இ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கேஎம் என்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் கிவ்ஸ் ஃபைவ். ஃபைவ் எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் எம்என்எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கே டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் டூ. ஓகேவா? அப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப்இஏ நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் த்ரீ இங்கே நம்ம கீழேயே இருக்கட்டும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நமக்கு கண்டினியூட்டிக்கு கொஞ்சம் வருங்கிறதுனால அப்படியே வச்சிருக்கேன். ஸ்டெப் த்ரீ நம்ம ஆல்ரெடி எழுதுனது தான். இப்போ ஸ்டெப் ஃபோர் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் அதர் எலிமெண்ட் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். எப்பவுமே ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை நம்ம லாஸ்டாக தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் தவிர இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்ஃபர் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. சல்ஃபர் பொட்டாசியம் இந்த ரெண்டு தான் மெயினாக இருக்கு. ஓகேவா? ஸோ சல்ஃபர் அண்ட் பொட்டாசியமாக நம்ம இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பில் என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். ஸோ சல்ஃபர் அண்ட் பொட்டாசியம். ஓகேவா? ஓகே, இப்போ சல்ஃபர் அண்ட் பொட்டாசியம் பார்க்கணும் அப்படின்னா இந்த சைடு ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் சைடுன்னு சொல்லிக்குவோம். அதாவது வினை படுபொருள். ஓகேவா? வினை படுபொருள். அடுத்த சைடு இருக்கிறது ப்ராடக்ட். ஸோ வினை விளைபொருள். ஃபஸ்ட்டு பொட்டாசியமுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அப்போ பொட்டாசியம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒன்று தான் இருக்குது, அதாவது ரியாக்டன்ட் சைடில். இங்கே ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம்னா டூ இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணும், டூவால் மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியுமா? அப்போ இங்கே டூவால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தோம்னா மேங்கனீஸ் வந்து இங்கே டூ இருக்கிற மாதிரி வந்துடும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், டூ மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சல்ஃபருக்கு பார்க்கணும். அப்போ சல்ஃபருக்கு பார்க்கறதுல சல்ஃபர் நமக்கு கிளியர் ஆகும். ஸோ சல்ஃபர் இங்கே எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அப்போ டென் சல்ஃபரு, அதுக்கப்புறம் இங்கே சல்ஃபர் கிடையாது, இங்கே ஒன் சல்ஃபர். ஸோ லெவன் லெவன் சல்ஃபர் வந்து இங்கே இருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா த்ரீ இன்டு ஃபைவ் ஸோ ஃபிஃப்டீன். அதுக்கப்புறம் டூ, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஒன்று. ஓகேவா? அப்போ டோட்டலாக நமக்கு என்ன இருக்குது, ஃபிஃப்டீன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் ஸோ எயிட்டீன். அப்போ இங்கே எயிட்டீன் இருக்குது, இங்கே லெவன் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே எயிட்டால் மல்டிப்ளை பண்ணிடலாம். சரியா? அப்போது பொட்டாசியம் அண்ட் சல்ஃபரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபோர்த்து ஸ்டெப்பில் பேலன்ஸ் பண்ணதை வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அந்த ஈக்குவேஷனை நான் இப்போ எழுதுகிறேன். இதுதான் நமக்கு ஃபோர்த்து ஸ்டெப்பில் கிடைச்ச ஈக்குவேஷன். ஓகேவா? அப்போ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ அதே மாதிரி ரியாக்டன், அதுக்கப்புறம் ப்ராடக்ட், இல்லைன்னா வினை படுபொருள் வினை விளைபொருள். ஓகேவா? இந்த மாதிரி எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ ஹைட்ரஜனை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? அப்போது ஹைட்ரஜன் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரியாக்டன் சைடில் எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஸோ ரியாக்டன் சைடில் சிக்ஸ்டீன் ஹைட்ரஜன், சிக்ஸ் எயிட்டீன் டு டூ சிக்ஸ்டீன். ஓகேவா? ப்ராடக்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டூ ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ டூ ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே சிக்ஸ்டீன் ஹைட்ரஜன். அப்போ டூவோட எயிட் ஆட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சிக்ஸ்டீன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணி தான் ஆகணும், எயிட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? அப்புறம் ஆக்சிஜனை பார்க்கலாம். ஓகே, அப்போ ஆக்சிஜனை பார்க்க சொல்ல நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆக்சிஜனுக்கு இங்கே டென் இன்ட்டு ஃபோரு ஃபார்ட்டி. ஓகேவா? அப்போ ஃபார்ட்டின்னு வச்சுக்குவோம். அதுக்கடுத்து இங்கே ஃபோரு இன்ட்டு டூ எயிட்டு, சாரி ஆடு. அதுக்கப்புறம் இங்கே ஃபோரு, ஃபோர் இன்ட்டு எயிட் என்ன வரும், தேர்ட்டி டூ.
அப்போ டோட்டலாக நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஏடி. அப்போ ஏடி வருது இங்கே மட்டும் ஆக்சிஜன். அதுக்கடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 4 × 3 12 12 × 5 60. அதுக்கடுத்து இங்கே ஆக்சிஜனுக்கு 4 × 2 8. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வெறும் 4 மட்டும்தான். அதுக்கடுத்து இங்கே 8-ஐ மல்டிப்ளை பண்ணோம்னா 8. ஓகேவா? அப்போ 2 8 16, 16 + 4 20, 20 + 60, டோட்டலாக 80. அப்போ 80 80 நமக்கு ஈக்குவல் ஆயிரும். அப்போ 8-ஐ மட்டும் நம்ம போட்டாலே ஃபைனலாக நமக்கு. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பேலன்ஸ் பண்ண ரியாக்ஷன். இதில் நீங்கள் எந்த சைடு ரியாக்டன்ட் சைடு எத்தனை கவுண்ட் அந்த ஆட்டம் கவுண்ட் இருக்கோ அதே கவுண்டு ப்ராடக்ட் சைடும் இருக்கும், சரியா? அதே அளவில் இருக்க போது அதனால தான் நம்ம இதை என்ன சொல்கிறோம், பேலன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அன்பேலன்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டே என்ன இருந்தது, நமக்கு ஃபெரஸ்க்கு பார்த்தோன்னே அயன் இங்கே ஒன்று தான் இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்ம எதை பார்த்தாலுமே அந்த மாதிரி பேலன்ஸ்டு ஆயிருக்காது. ஓகேவா? அதான் என்னது அன்பேலன்ஸ்டு, இது பேலன்ஸு. ஸோ இந்த மெத்தட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தட். அப்போ இன்னொரு மெத்தட் இருக்குது, அது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அயன் எலக்ட்ரான் மெத்தட். அதான் என்னது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக இதே எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஓகேவா? இந்த வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.